பானந்துறை பகுதியில் உந்துருளியொன்றை சோதனையிடம் உட்பட்ட போது ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த காவல்துறை உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட நால்வர் பானந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பானந்துறை வளைய போக்குவரத்து பிரிவு உத்தியோகத்தர்கள் இருவரும் உந்துருளியில் பிரவேசித்த இருவருமே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த காவல்துறை உத்தியோகத்தர்கள் இன்று அதிகாலை பானந்துறை வளான பாலத்திற்கு அருகில் வாகன சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். அதன்போது மொரட்டுவையிலிருந்து பானந்துறை நோக்கி மூன்று பேருடன் பயணித்த உந்துருளியொன்றை சோதனையிட்ட போது உந்துருளியில் பிரவேசித்த இருவர் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே உந்துருளியில் பிரவேசித்த இருவர் காவல்துறை உத்தியோகத்தர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அதனைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. பின்னர் இரு காவல்துறை உத்தியோகத்தர்கள் உந்துருளியில் பயணித்த இருவரை கைது செய்ததாகவும் மற்றைய நபர் தப்பி சென்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளான நான்கு பேரும் பானந்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமானதாக இல்லை என்றும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்தேக நபர்கள் பயணித்த உந்துருளியும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது.